ஜெர்மனி டோட்மூண்டில் ஒரு ராஜமுத்திரை எஸ்கேசர்க் பாரடைஸ். ஈஸ்டர், சித்திரை, புத்தாண்டு என்பவற்றை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனை. உங்கள் அனைவருக்கும் ஏற்ற எல்லாவித புடவை தினசுகளையும் ஒரே இடத்தில் தெரிவு செய்ய விஸ்தீரணமான எஸ்கேசர்க் பாரடைஸ் டோட்மூண்ட். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம். ஜெர்மனி நாட்டின் அதிபர் உலக நாடுகள் பலவற்றுக்கு விஜயங்களை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் தற்பொழுது புகாரஸ்ட் நாட்டுக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். ஜெர்மனியின் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் இன்றைய தினம் ருமேனியன் நாட்டின் தலைநகரம் புகாரஸ்டுக்கு சென்று அந்த நாட்டினுடைய அதிபர் யோஹான்ஸை சந்தித்து பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கின்றார். இதே வேளையில் ருமேனிய நாடானது ஷெங்கன் ஒப்பந்த நாட்டுக்குள் வருவதற்கு முயற்சி செய்வதாகவும், இதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கு ருமேனியா ஷெங்கன் ஒப்பந்த நாடுகளுக்குள் அங்கத்துவத்தை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் அயல் நாடான ஆஸ்திரியாவானது ருமேனியா செங்கன் ஒப்பந்த நாட்டுக்குள் வருவதை எதிர்த்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். காரணம் என்னவென்றால், செங்கன் ஒப்பந்த நாடுகள் ஒரு அங்கத்துவ நாடாக ருமேனியா வந்தால் ருமேனிய நாட்டவர்கள் விசா இல்லாமல் செங்கன் ஒப்பந்த நாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதன் மூலம் மட்டுப்படுத்த முடியாத அளவிற்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கும் ருமேனியாவிலிருந்து குடியேற்றவாசிகள் ஆஸ்திரியாவிற்கு வருவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக ஆஸ்திரியாவானது இதுவரை தனது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றது. ஜெர்மனியில் உங்கள் அபிமானம் வென்ற கோபுரா ஞானம் வழங்கும் சித்திரை புத்தாண்டு மலிவு விற்பனை, 50% விலை கழிவு, ஒன்றெடுத்தால் ஒன்று இலவசம், இன்னும் பல மகிழ்வான சலுகைகள். டோட்மூண்டில் பிரமாண்டமாக இயங்கி வரும் கோபுரா ஞானம் உங்களை வருக வருக என வரவேற்கின்றது. ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம், ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு, ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு, உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல்வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டில் அண்மையில் வீடொன்றுக்கு தீ வைக்கப்பட்டது. இந்த தீ வைப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜெர்மனியின் எல்ஸ்ஃபைல் என்ற நகரத்தில் கடந்த கிழமை ஒரு வீடொன்றிலுடைய உரிமையாளர்கள் அந்த வீட்டிற்கு தீ வைத்ததாகவும், இந்த தீ வைத்ததன் காரணமாக இந்த வீட்டில் பலத்த சத்தங்கள் ஏற்பட்டதாகவும் முன்னர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது இந்த வீட்டின் உரிமையாளர்கள் இரண்டு பேரும் காப்புறுதி திணைக்களமிடமிருந்து இப்போ நஷ்ட ஈட்டை பெறுவதற்காக இவ்வறியான தீ செயல்களில் ஈடுபட்டதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் 21 வயதுடைய மகனும் தந்தையாரும் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தின் காரணமாக 15 பேர் காயமடைந்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது சிறுமிகள் மீதான தாக்குதல்கள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றன. அந்த தாக்குதல்களை மேற்கொள்பவர்களும் சிறுமிகளாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது 14 வயது மாணவி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். ஜெர்மனியில் மீண்டும் சிறுமிகளினால் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜெர்மனியின் கிழக்கு மாநிலமான தியூரிங்கன் உள்ள அதன் தலைநகரமான ஏர்போர்ட்டில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது 2 13 வயது சிறுமிகள் 14 வயது சிறுமி ஒன்றை இந்த நகரத்தில் உள்ள புகை நிலையத்தில் திரட்டி சென்றதாகவும், பின்னர் இந்த 14 வயது சிறுமியை தண்டவாளத்தினுள் தள்ளி வீழ்த்தியதாகவும், பின்னர் இவ்வாறு தண்டவாளத்தில் வீழ்ந்த இந்த சிறுமி மீது இவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிய வருகின்றது. இந்த காணொளியாக்கப்பட்டு பின்னர் சமூக வலைத்தளங்களில் பரவிய காரணத்தினால் தற்பொழுது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முடக்கிவிட்டதாக அந்த மாநிலத்திலிருந்து வெளியாறுகின்ற பத்திரிகையான TLZ வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முதல் நோட்ரிமிஸ்பான் மாநிலத்தில் உள்ள ஃப்ரைடன்பர்க் என்ற நகரத்தில் 12 வயது பாடசாலை மாணவி ஒருவர் சக பாடசாலை மாணவிகளால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டிய விடயமாகும்.
ஜெர்மனி நியோரா பொலிவோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி வழங்கும் மெகா சேல் மாபெரும் மலிவு விற்பனை நகர் வல்லத்தில் அடுத்ததாக 8ஆம் தேதி லண்டோவில் நடைபெறுகின்றது. சித்திரை புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை. உங்கள் புடவை தெரிவுகள் அனைத்தும் 70% வரை விலை கழிவு. நியோரா. லூர்து மாதா ஃபத்திமா அன்னை திருத்தலங்கள் நோக்கிய பயணம். ஜூலை 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அருள் தந்தை வழி நடத்துகிறார். இந்த திருயாத்திரையில் பங்கு பெற்ற விரும்புவோர் அனா பாலமுரளி அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். 0157-357-2298. உணவு தங்குமிடம் உட்பட ஒருவருக்கு 690 யூரோ மாத்திரமே கட்டணம். இனி உலக செய்திகள். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் இன்றைய தினம் நியூயார்க்கின் மன்னட்டான் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகின்றார். இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று ஏற்கனவே குற்றச்சாட்டப்பட்டிருந்த நிலையில் இவருக்கு எதிராக மன்னட்டான் அரசரப்பு சட்டத்தினர் இவர் மீது வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கு பதிவு செய்ததன் பின்னர் இவ்வாறு இவர் இன்றைய தினம் புளோரிடாவிலிருந்து நியூயார்க்கு தனி விமானத்தில் வந்து இறங்கியதாகவும் பின்னர் இன்றைய தினம் அதிகாலை இவர் மன்னட்டான் நீதவான் நீதிமன்ற முன்னால் ஆஜராவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் கடந்த மாதம் சீனாவினுடைய உளவு பார்க்கும் பலூன்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் பின்னர் இந்த உளவு பலூன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. இதேவேளையில் இந்த உளவு பலூன்களை ஆராய்ந்த அமெரிக்க பாதுகாப்பு பிரிவினர் தற்பொழுது பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த உளவு விமானத்தில் அமெரிக்காவுடைய பல இராணுவ தளங்கள் இந்த உளவு பலூன்கள் மூலம் வேவு பார்க்கப்பட்டதாகவும் இது சம்பந்தமான தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருந்ததாய் தாம் கண்டுபிடித்துள்ளதாகவும் அமெரிக்கா தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் தேர்தல் ஆணைக்குழுவானது இன்றைய முக்கிய சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அதாவது வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான அவனது விடயம் இந்த சந்திப்பின் போது உரையாடப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இலங்கையுடைய தேர்தல் ஆணைக்குழுவானது இலங்கையின் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியதாகவும் சந்திப்பு ஒன்றுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு வேண்டியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இலங்கை வந்திருக்கின்ற ரஷ்ய நாட்டுக்கு சொந்தமான கப்பல்களையும் அந்த மாலுமிகளையும் தாங்கள் தடுத்து வைக்க மாட்டோம் என்று இலங்கையினுடைய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடை மற்றும் தடைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் தாம் இது சம்பந்தமாக ஏற்கனவே ரஷ்யாவுக்கு தகவலை தெரிவித்ததாக ஸ்புட்னிக் என்று சொல்லப்படுகின்ற செய்தி சேவைக்கு அளித்த நேர்காணலின் பொழுது இலங்கையினுடைய நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049-1630-0078-00. வணக்கம். ஒலிபரப்பு கலையில் நாட்டமுள்ள இளம் இளைஞர்கள் யுவதிகளுக்காக நான் எழுதிய வானொலி கலை என்ற நூல் சில வருடங்கள் முன்னர் வெளியானது. சிட்னி, குலாலம்பூர், லண்டன், கனடா போன்ற இடங்களில் இந்த நூல் வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து நாடறிந்த பத்திரிகையாளர் இக்கே ராஜகோபால் அவர்களின் புதினம் பத்திரிகையில் தொடர்ச்சியாக நான் மாதம் மாதம் எழுதி வந்த விமலின் பக்கம் என்ற கட்டுரையை தொகுத்து விமலின் பக்கங்கள் என்ற நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது சென்னையிலும் பின்னர் லண்டனிலும். பின்னர் சிட்னி போன்ற இடங்களில் வழியாக நான் ஆயத்தங்கள் செய்த போது கோவிட் பெருந்தொற்று வந்து எல்லாவற்றையும் முறியடித்தது. இப்போது பாரிஸில் அந்த நூல் வெளியாவதற்கு ஆயத்தங்கள் நடைபெற்று வருகின்றன. உலக தமிழ் கலையகம்
எஸ் கே ராஜன் அவர்களின் ஏற்பாட்டில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி விமலின் பக்கங்கள் வெளியீட்டு வைபவம் நடைபெறவிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் கந்தசாமி அவர்கள் தலைமை தாங்குகிறார். மற்றும் பிரபலமான பேச்சாளர்கள் இந்த நூலை விமர்சனம் செய்ய இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வாருங்கள், நேரில் சந்திப்போம். வணக்கம்.